சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி சர்வரி ஆண்டு மார்கழி 19ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 வரை, குளிகை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு கும்பத்திற்கு கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது சுக்கிரன், தனுசில் சூரியன், மகரத்தில் குரு சனி புதன். ஞாயிற்றுக்கிழமை துர்கை வழிபாடு மிகப்பெரிய உத்தமம். கால பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். சங்கடங்களை போக்கி நன்மைகளை அள்ளித்தருவார் கால பைரவர். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, திட்டமிட்ட செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். தாய் வழி உறவினர்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். பழைய நினைவுகளின் மூலம் அவ்வப்போது பதற்றம் ஏற்பட்டு மறையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். ஆகையால் மேஷராசி அன்பர்கள், தடங்கல்களை எப்படி போக்குவது? அதற்கு பைரவ வழிபாடு மிகப்பெரிய உத்தமம். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். மிதுனராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படும். திரவம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விவசாய பொருட்களின் மூலம் தனவரவுகள் மேம்படும். கால்நடைகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் மேம்படும். கடகராசி அன்பர்களே, முக்கியமான செயல்பாடுகளில் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த ஆதரவுகள் திருப்தியை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 7. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பயணங்களின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 8. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். கன்னியாராசி அன்பர்களே, வெளிநாட்டு பயணங்களால் தனலாபம் உண்டாகும். சுய தொழில் புரிபவர்கள் புதிய முயற்சிகளை கையாண்டு லாபமடைவீர்கள். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கின்ற ஒரு உன்னதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 3. உத்திரம் அஷ்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களே, பொதுநலத் தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு புகழ் உண்டாகும். ஆதரவாக இருப்பவர்களின் உதவிகள் கிடைக்கும். பயணங்கள் மற்றும் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் சாதகமான சூழல் அமையும்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திர காலர்களுக்கு மனம் மகிழ்வீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, கூட்டாளிகளின் உதவிகளால் நன்மைகள் ஏற்படும். போட்டிகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். எதிலும் துணிச்சலுடன் ஈடுபட்டு லாபம் அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு புரிதலும் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாள். தனுசு ராசி அன்பர்களே, அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசும்போது கவனத்துடன் பேசவும். வாழ்க்கை துணைவரிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். எண்ணிய செயல்கள் நிறைவேற்றுவதில் பொறுமையுடன் செயல்படவும். அரசு தொடர்பான பணிகளில் நிதானம் வேண்டும். புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 2 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். மகர ராசி அன்பர்களே, புதிய நபர்களின் வரவால் மகிழ்ச்சி ஏற்படும். சாதுரியமான பேச்சுகளால் கீர்த்தி உண்டாகும். அறச் செயல்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். கல்வி சம்பந்தப்பட்ட கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். எதிலும் நிதானம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 உத்திராடம் திருவோடம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மகர ராசி என்பர்கள், சனி பகவானினுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தால் 7.5 சனி சில பேருக்கு முதல் ரவுண்டு, சில பேருக்கு இரண்டாவது ரவுண்டாக இருக்கலாம், சில பேருக்கு மூன்றாவது சுற்றாக கூட இருக்கலாம். சனி பகவான் 7.5 சனி ஆரம்பித்த காலத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கே துர்கை வழிபாடு செய்வது மிகப்பெரிய பலனையும் உன்னதமான ஏற்றத்தையும் தரும். எதிலும் நிதான போக்கை மகர ராசி அன்பர்கள் கடைபிடிக்க வேண்டும். காரணம், சில சஞ்சலங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இது தென்படுகிறது. கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கும்பராசி என்பர்களே, வியாபாரம் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்கும். ஆலய பயணங்களை மேற்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 5 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். கும்பராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது. ஆகையால் கும்பராசி என்பர்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்ட பின் சனீஸ்வரனை வழிபட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். மீனராசி என்பர்களே, பயணங்களால் லாபம் கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான செயல் திட்டம் அமைப்பீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மீனராசி என்பர்கள் குரு பகவானினுடைய வீட்டை ஆட்சி வீடாக பெற்றிருக்கின்ற காரணத்தால் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். சார், இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றுங்கள். நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.